நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அழகான செல்லங்களா, வேதா பாட்டியோட ராமாயணத்துல சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் கடைஞ்சாச்சு, அவன் ராஜ்யத்தால போயாச்சு. மழகாலம் தொடங்கிடுத்து. ராமரும் லட்சுமணரும் ஒரு வசதியான குகையில இருக்கான். மழகாலத்தை ராமர் என்ன அழகா வர்ணிக்கிறார் தெரியுமா? கேக்குறேளா? பெரிய மலை போல மேகம் ஆகாசத்தை மறைச்சுட்டு இருக்கு. சூரிய கிரணங்களால ஆகாசம் சமுதிர ஜலத்தை குடிச்சு மழையா கொட்டுறது. இப்ப அடிக்கிற காத்து கூட மேகங்களுக்கு நடுலேருந்து மெதுவா குளிர்ச்சியா நிறைய நிறைய புஷ்பங்கள், தாழை புஷ்பங்கள் இருக்கு பார்த்தேளா, அது வழியா வர்றதுனால நல்ல வாசனை. தங்க சவுக்கு போல மின்னல் டபார் டபார்னு அடிக்கிறது. சகல திக்குகளும் கருப்பு மேகங்களால பூசப்பட்டு சந்திரனோ கிரகங்களோ நட்சத்திரங்களோ ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, கிழக்கு மேற்கு கூட தெரியல. மலைச்சாரல்ல கொடை மல்லிகை பூ எங்க பார்த்தாலும் பூ பூவா பூத்து கிடக்கிறது. அதுல அது மழை தண்ணியில நனைஞ்சு என்ன வாசனை, கொடமல்லிகை பூவோட வாசனை அவ்வளோ அழகா அருமையா நடக்கு. இப்போ புயுதி அடங்கிடுத்து, குளிர்காத்து வீசறது. கோடை காலத்துல இருக்கிற அந்த உஷ்ணம் வேர்வை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அசௌகரியம்லாம் ஒண்ணுமே இல்லை. அரசர்கள் படையெடுத்துட்டும் போறதில்ல. மிருகங்கள் எல்லாம் அழகா குகைக்குள்ள போய் சந்தோஷமா அதுகள் வசிச்சுருக்கு, நிம்மதியா இருக்கு. பறவைகளும் அதோட கூடலையே தங்கி இருக்கு. மலை அருவிகள்ல ஜலம் புஷ்பங்களால மறைஞ்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. ரொம்ப அருமையா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. மேகங்கள் எக்கச்சக்கத்துக்கு நிறைய 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 தண்ணியை தூக்கிட்டு வந்து மலைக்கு மேல கொட்டுறதுனால மலைகளுக்கு அபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் மயில்கள் மேகத்தை பார்த்து தோகையை விரிச்சு ஆடுறது. அது அதுக்கு மட்டுமா ஆடுறது, வேற ஒரு விஷயம் இருக்காங்க, பாட்டு கச்சேரியே நடக்கிறது. பெரிய கச்சேரி. எப்படின்னா வண்டுகள் எல்லாம் தேன் குடிச்சு மயங்கி ரீங்காரம் பண்றது. அந்த ரீங்காரம் மதுரமா வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அங்க இருக்கிற தவளைகள் எல்லாம் கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துறது. அதுக்கு தாளம் போடுற மாதிரி, அதாவது வாயால தாளம் போடுற மாதிரி இருக்கு. மேகங்களோட ஓசையோ அங்க மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாட்டு கச்சேரி நடக்கிறச்சே, அந்த பாட்டு கச்சேரிக்காக மயில்கள் அழகா தோக விரிச்சு சூப்பரா ஆடுற மாதிரி இருக்கு. இந்திரன் மேகங்களோட விளையாடுறான், இங்க எரியறான் அங்க எரியறான். ஆறு குளம் ஏரி கிணறு எல்லாம் நிறைஞ்சிருது, ஒரே நிறைஞ்சிருது. ஆறுகள் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறது. ஜனங்கள் எல்லாம் அரசனுக்கு அபிஷேகம் செய்யற மாதிரி மலைகள் எல்லாம் இந்திரனோட ஜலத்தால அபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்கு. சூரியனே காணல. புது ஜலத்தினால பூமிக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுது. அப்படி மழைகாலத்தை அழகா ராமர் வர்ணிக்கிறார். ஆனா வர்ணிக்கிறச்சேவே அவருக்கு இன்னொரு ஒரு வருத்தமும் வருது. இத்தனை அழகான இயற்கைய சீதையோட பார்த்து ரசிச்சா அழகு, சீதை இல்லாம நான் மாத்திரம் பார்த்தா எனக்கு ரசிக்க கூட தோண மாட்டேங்கிறதே லட்சுமணா. தனியா நான் இங்க உட்காந்துருக்கேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் ராஜ்யத்தையும் இழந்து மனைவியும் இழந்து இந்த மலை குகையில உட்காந்து மழையை வர்ணிச்சுன்னு உட்காந்துருக்கேன், எங்க அதிகையில பாத்தியா அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறார். அப்ப லட்சுமணர், அண்ணா கலங்காதண்ணா, நீ தைரியத்தை இழக்க கூடாது. மழைக்காலம் முடிஞ்ச உடனே முடியறதுக்கு ஆயாச்சு, இத்தனை நாள் ஓடிடுத்து. அப்ப சுக்ரீவன் கட்டாயம் வருவான், நம்ம காரியத்தெல்லாம் நல்லபடி நடத்தி தருவோம், சீதையை கட்டாயம் தேடி பிடிச்சிருவோம்னா அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆறுதலா சொல்றார். நாளாக நாளாக மொள்ள 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 எப்படி மழை முதல்ல தூரலா தொடங்கி பெருமழையா பெஞ்சதோ அதே மாதிரி இப்ப மொள்ள 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 பெரிய மழை அடங்கி தூரல் தூரலா வந்து இப்ப ஒரு வழியா மழைக்காலமும் முடிஞ்சிருது. மழைக்காலம் முடிஞ்சதுல எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். அது ஒரு அழகுனா இது ஒரு அழகு. மழைக்காலம் முடிஞ்ச உடனே சூரியன் பளிச்சுன்னு வெளியில வரார். ஆகாசம் எல்லாம் மேகம் இல்லாம நிர்மலமா நீல நிறத்துல ரொம்ப அழகா இருக்கு. மிருகங்கள் எல்லாம் அவளோட குகையை விட்டு வெளியில வந்து இறை தேட போறது. பறவைகள் கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கத்திண்டு சத்தம் போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் பறந்து சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி இப்ப சூழ்நிலையே மாறிடுது. மழைக்காலம் எப்படி இருந்ததோ அதற்கு நேர்மாறா இப்ப அழகு அப்படியே வேற விதமா கொஞ்சறது. எங்க பார்த்தாலும் நீர்நில. இப்ப மனுஷாளுக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். ஏன்னா மழைக்காலத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போக முடியாது, ஒரே தண்ணியா இருக்கும், வாகன வசதி இருக்காது. இப்ப எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் போகலாம், எல்லாரும் எந்தெந்த காரியங்கள் உண்டோ எல்லாம் செய்யலாம். இது ஒரு மாதிரி அழகு. இந்த மாதிரி அழகா இருக்கிறச்சே மழைக்காலம் முடிஞ்ச உடனே ராமர் சொல்றார், நான் இன்னும் சுக்ரீவன் ஏன் இன்னும் வரல, என்ன ஆளையே காணலையே அப்படின்னு அவர் மனசுல ஒரு சின்ன வருத்தம் வருது. அத லட்சுமணர்கிட்ட சொன்னா லட்சுமணருக்கு கோபக்காரராச்சே, ஆமாண்ணா சுக்ரீவன் வரவே இல்லையே, நான் போய் வேணா பார்த்துட்டு வரவா. ராமரோட அம்பரா துணில இன்னும் வாலிய பண்ணா மாதிரி நிறைய அம்புகள் இருக்குன்னு சொல்லவா
அப்படி சொன்னானே பார்க்கணும். ராமருக்கு திக்குனாச்சு. ஓ, இவ அங்க போய் நம்ம நட்பை முறிச்சுட போறான் சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட எல்லாம் அப்படி பேசக்கூடாது லட்சுமணா. கொஞ்சம் அடங்கிதான் வாசிக்கணும். அவன் எந்த வசதியில இருக்கான்னு தெரியாது. ஒரே காடு மலையெல்லாம் சுத்தி சுத்தி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியா அவனுக்கு பட்டம் கிடைச்சிருக்கு. இதை கொஞ்சம் அவன் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கான். அதனால அதுல தப்ப ஒண்ணும் இல்ல. நீ நிதானமா போய் அங்க என்னதான் நடக்கிறதுன்னு ஒண்ணு பாத்துட்டு வந்தா கூட போறோம். குரல் எதிர வேண்டாம், நடை எதிர வேண்டாம், நிதானமா போ. என்ன நடக்கிறது, அதாவது நம்ம ஒரு ஞாபகப்படுத்த போற மாதிரி போனா போறோம் அப்படி சொல்லிட்டு ராமர் எத்தனையோ அவனுக்கு லக்ஷ்மணனுக்கு அறிவுரை சொல்றார். ஆனா கூட அண்ணாக்கு ஒரு வருத்தம்னா மனசு தாங்காது. இந்த தம்பிக்கு, இந்த அருமையான தம்பிக்கு அண்ணா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட வைக்கிறவா யாரா இருந்தாலும் இவர் பொங்கிடுவார். அதனால இவர் வில்லையும் அம்பையும் தூக்கிண்டு மொல்ல நடக்கிறார். தூக்கிண்டே கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கு. இவர் மொல்ல நடக்கிறார். நடக்க நடக்க ஒரு வேகம் காலில் வருது, ஒரு கோபம் அந்த காலில் அந்த நடையில தெரியறது. இவர் வரதை பார்த்த உடனே கிஷ்கிந்தா ராஜ்யத்துல அந்த கோட்டை வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல்ல எக்கச்சக்க வானரர்கள் இருக்கா. இவர் வரதை பார்த்தோடனே அவளுக்கு என்ன தோணித்தோ என்னமோ கோபமா வராரே அப்படி சொல்லிட்டு அவ டப டப டபடபன்னு கோட்டை வாசல் எல்லாம் சாத்துறா. அகழி மேல போட்டிருக்கிற பலகா எல்லாத்தையும் எடுக்கிறா. இந்த மாதிரி இவ செய்யறத பார்த்தா இவருக்கு இன்னும் கோபம் வந்துருது. கோபம் வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு தன்னோட வில்லை எடுத்து ஒரு டங்கார டபார்னு விட்டார். அப்படியே அதிர்ந்துருத்த அந்த இடம். அப்போ அவருக்கு கோபம் வந்துருத்துங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிருத்த அவன் நடுங்கிட்டு இருக்கா. இப்போ இத்தனை தூரம் கோச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மணர் என்ன பண்ண போறார், எப்படி அவள்கிட்ட பழக போறாருங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த தொடர்ல பார்ப்போம். ராம் ராம், ஜெய் ராம் ஜி.